ஹான்ஸு வணக்கம். வணக்கம் வணக்கம் மாப்பிள. ஆ, என்ன இன்னைக்கு ஒரே கலக்கலாக இருக்கு, என்ன படம்? இங்கே கூலிங் கிளாஸ் போடலன்னா ரெண்டு கண்ணு அமைஞ்சிரும் போலையே. ஆ, இன்னைக்கு தான் காற்று வெளியிடை. ஆ, மணி சார் படம். ம், ஆக்சுவலி இது இந்த ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து இட் இஸ் இந்த கேமரா அந்த ஓப்பன் இட் இஸ் ஒரு ஒரு இன்ஜுரிக்கல் ஒரு சப்ஜெக்ட். எதே இன்ஜுரியா? இல்லை, அந்த மாதிரிலாம் நிறையா பேசியிருப்பாங்க படத்துல, எல்லாம் பேசுவாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு வந்தவொடனே அப்படியும் பேசிக்கிட்டு திருவானுங்க. அதெல்லாம் வேணாம். நம்ம லோக்கல படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு கதை? ஆ, கதை வந்து எப்படின்னா, ஒரு பைலட் விமானப்படை வீரர் கார்த்தி, அவர் வந்து 1999 கார்கில் போரில் நடந்த ஒரு விபத்தில் பாகிஸ்தான்ல விழுந்துடுறாரு. பாகிஸ்தான் படை இவரை தூக்கி கொண்டு போய் சிறை வைக்கிறாங்க. அந்த சிறையில் அவர் கனவுல ஒரு காட்சி தெரியும்ல? ஆமாம் ஆமாம். இவர் லைஃப்பில் நடந்த ஒரு லவ், அதை நினச்சி பார்ப்பாரு. லவ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம் கனவுல, அதாவது நினச்சி பார்க்கறதில்ல, அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுவார். இது என்ன மரியான் பட கதை மாதிரி இருக்கு? இல்லை, மரியான் படத்தை கொஞ்சம் மொக்கையாக இருந்தால் எடுத்தால் எப்படி இருக்கும்? ஐயோ, மரியான் படையே மொக்கதை தான். அதெல்லாம் பேசக்கூடாது. மரியான் படத்தை கொஞ்சம் மொக்கை எடுத்துருக்காங்க. நீ மரியான் மொக்கையானா அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. கிட்டத்தட்ட மரியான் பிளாட்னு வைங்களேன். எதுக்கு முழுக்க மழுக்க ஷேவிங் பண்ணாங்கன்னு தெரியல. ஷேவிங் பண்ணாதே ஒரு ஹீரோ எஃபெக்ட் வருமோ? ஒரு சாக்லேட் ஹீரோ அப்படின்னு பாருல. சாக்லேட் பாய். ஆமாம் ஆமாம், சாக்லேட் பாய். நக்கனா இனிப்பார் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. அவருக்கு முகம் ஒன்றும் ஒத்து வரல. கிளைமாக்ஸில் அழுகிற சீனில் மட்டும் நல்லா நடிச்சிருப்பாரு. படம் முழுக்க நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த கேரக்டருக்கு அவர் என்னமோ நமக்கு போகப்படா ஹீரோயின் அதித்யா. ஆமாம் ஆமாம். சோபனாவுக்கு சின்ன மாமா இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா, இன்னொரு பக்கம் மணிஷா குட்லாவுக்கு பெரிய மாமா இருக்குது. நல்லா நடிச்சிருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமான இடத்துல வந்து ஆர்ஜே பாலாஜி. யார் முக்கியமான படம் தான்? ஆமாம். யார் சொன்னது அப்படி? இல்லை, அவர் ஃபேஸ்புக்கில் அவரே சொன்னாரா? அவர் சொல்லிக்குவார் முக்கியமான படம்னு வர்றாரு. வழக்கமாக அவர் பேசினாத்தான் அவருன்னே தெரியும். ரெண்டு மூணு இடத்துல பேசாமே வந்து நின்று போகிறாரு. எதுக்கு அவர் வந்தாரு, எதுக்கு போனார்னே தெரியல. படத்துல ஒரே ஒரு ரெண்டு விஷயமே உருப்படியான விஷயம், கேமரா, லொகேஷன், கேமரா ரவிவர்மன். ஒவ்வொரு சீனுமே நல்லா பண்ணியிருக்காரு. பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காப்புல. கேமராவில் மட்டும்தான், லொக்கேஷன் வந்து இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அப்படி ஊரை சுற்றி காமிக்கிறாங்க. காஷ்மீர்லாம் நம்ம இந்த இங்கே வெயில் போட்டு கொளுத்துற இந்த நிலையில அப்படி ஒரு டூர் போயிட்டு வந்தது மாதிரி, அப்படி பனி ஜில்லுன்னு ஒரு ஏரியாவில் ரவுண்ட் ரிஸ்ட் வந்தது மாதிரி ஒரு ஃபீலிங்கு. பாட்டு அனைத்துமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பின்னணி இசை எல்லாமே ரொம்ப நாளைக்கு பின்னாடி எஸ் ஏ ராஜ்குமார் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. இசையில் நல்லா நிரூபிச்சிருக்காரு தனியா. எஸ் ஏ ராஜ்குமாரா? ஆமாம். அப்புறம் அவர் தான் போட்டதா இல்லையா? மியூசிக் டைரக்டர் ஏ ரமன். ஏ ரமணா? ஆமாம், ஏ ரமணா. நல்லாத்தையும் போட்டிருக்காரு அவர். மொத்தத்துல ரவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா இல்ல, படம் ஆரம்பிக்குது, படத்துல லவ் போஷன் போய்கிட்டே இருக்குது. எதுக்கு போகுது, ஏன் போகுதுன்னு தெரியல. இப்போ படத்தில் லவ் வந்துச்சுன்னா எப்போ சேருவாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வரணும். பிரிஞ்சு அடடா பிரிஞ்சுட்டாங்களேங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் வரணும் ஆடியன்ஸுக்கு. ஆனால் பிரிஞ்சா என்ன ஜாதா என்ன அப்படின்னு உட்காந்துருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் ஜெயிலில் இருக்கிறவன் தப்பிச்சு எப்படி இவங்க வந்தான், ஐயோ மாட்டிக்கிட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் உடப்பு வரணும். எவன் வீட்டில் இளவு இருந்தால் எங்களுக்கு என்னடான்னு உட்காந்துருக்கேன் தேட்டரில் படம் பார்த்து. என்ன மணி சார் படத்தையும் இப்படி சொல்கிறீங்களே? இனி மணிசார் படம்னா நான் என்ன தண்ணி, மணிசார் படம் பார்க்கறதுக்கு தனி கண்ணாடி ஒன்று இருக்குது, அதை போட்டு போட்டு பார்க்கணுமா? அருமனாக போய் பார்த்தான். இனி அவர் அவர் மனசு கஷ்டப்படும், அவர் லெஜெண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி பூசி முழுகுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு படம் பார்த்தேன், எப்படி இருந்துச்சு அப்படித்தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுதான். அவர் மணிசார் எடுத்துட்டு வந்தாலும் சரி, முந்தா நாள் உள்ள நுழைஞ்சவர் எடுத்தாலும் சரி, நமக்கு வந்து ஒரு படம் ஃபீல் பண்ணணும், அதை அனுபவிக்கணும். அப்படி 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 உருக்கி இருக்காரு, ஒவ்வொன்றும் டச் பண்ணியிருக்காருன்னா சொல்லுவாங்க. எதையுமே நம்பிடாத அது பாவம்.
அந்த மாதிரி படங்கள் எல்லாம் அப்படி பேசினா தான் நம்மள நமக்கு சினிமா அறிவு நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. லவ் ஃபீலிங், லவ் அப்படி லவ் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. இப்ப அந்த அதை சொல்ற விபரம் கேட்டு பாருங்களேன், படத்துல என்ன கதைன்னு கேளுங்களேன். இது ஒரு லவ் சப்ஜெக்ட் சார், அது லவ் ஃபீலிங் சார் அப்படின்ட்டா. மணிரத்னத்திட்ட உள்ள ஒரு என்னன்னா, பானை எல்லாம் நல்லா அழகா சோடிச்சு கொண்டு வருவாரு, பந்தியில இலையை போட்டுருவாரு, நம்மளை உட்கார வச்சு அழகான பானையை கொண்டு வருவாரு, உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, வெறும் இலையை போட்டு நம்மளை வாட்டி விட்டுருவாரு. அப்படி இந்த நாலஞ்சு உடம்பாவே அவர் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மேக்கிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இதே வந்து ஒரு புது ஆள் எடுத்துட்டானுங்க, ரொம்ப என்ன மொக்கையா போகுது, படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, மொக்கையா இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில. அவர் மணி சார் உடம்புனா ஏதாவது வச்சிருப்பாரு அப்படி. அது இல்ல, அதெல்லாம் உங்களுக்கு வேற கலை கண்ணோட தான் பாக்கணும். அந்த கண்ணாடியை போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனாலதான் கண்ணாடி போட்டு வந்தீங்களா? இல்ல இல்ல, வெயிலியா போட்டு வந்தேன். இந்த படம் ரெண்டு மணி நேரம் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அப்ப 120 ரூபாய்க்கு, 120 ரூபாய்க்கு கேமராமேன் அந்த லொகேஷனுக்காக ஒரு 40 ரூபா ஒருத்து, அவ்வளவுதான் அவ்வளவுதான். அப்புறம் மாப்பிளா பக்கத்துல இருக்காள், பின்னாட்டுக்கால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போக சொல்லிடு. சரி, ரைட் ரைட், ஓகே, நன்றி, வணக்கம்.